சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆசிரியர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் இன்று போராட்டம் நடத்தவுள்ளனர். பல்கலைக்கழக வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆசிரியர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் இன்று போராட்டம் நடத்தவுள்ள சூழ்நிலையில் பல்கலைக்கழக பதிவாளர் பொறுப்பில் உள்ள தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெறவுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு ஆசிரியர்கள் இன்று போராட்டம் நடத்தப்பட உள்ளனர். இத்தொடர்பான முழு விவரம். அதாவது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் இரண்டாவது முறையாக நேற்று பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் முறைகேட்டில் ஈடுபட்டது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டுள்ளது, எனவே பதிவாளர் பொறுப்பு வகிக்கும் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனாலும் கூட துணைவேந்தர் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த பல்கலைக்கழக செனட் கூட்டத்தில் கூட துணைவேந்தர் நடவடிக்கை கண்டித்து அந்த பல்கலைக்கழக ஆசிரியர் உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் தான் துணைவேந்தர் இது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதாவது உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளருக்கு துணைவேந்தர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஊழல் குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்களை கேட்டு அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் தான் நேற்று அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள், அதாவது குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக அந்த பதிவாளர் தங்கவேலு 8 குற்றச்சாட்டுகளில் ஆளாகியிருக்கிறார், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஆதாரங்களை குறிப்பிட்டு ஆதாரங்களுடன் நேற்று அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனாலும் கூட இதுவரை அந்த கடிதத்தின் மீது துணைவேந்தர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது பதிவாளரை பொறுத்தவரை நாளை அவர் ஓய்வு பெற இருக்கிறார், அவரை ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது, எனவே அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனாலும் கூட துணைவேந்தர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று காலை 9 மணி அளவில் பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாகவும், அதாவது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் எந்தவித நடவடிக்கையும் அரசு அறிவித்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று அவரை கண்டித்தும், அதே போல அரசின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதாக நேற்று அறிவித்திருந்தனர். அந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அதற்குள் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் சார்பில் தற்போது ஒரு அறிவிக்கை வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த போராட்டத்தில் ஆசிரியர்களோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களோ பங்கேற்க கூடாது, அவ்வாறு பணி அவர்கள் பங்கேற்றால் பல்கலைக்கழக சாசன விதிப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கடிதத்தை தற்போது அனுப்பி யாரும் பங்கேற்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட ஆசிரியர்களும் அதே போல தொழிலாளர் தொழிற்சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஈடுபட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.